ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலான பைக்குகள் மற்றும் கார்களோட சைட் மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை எழுதியிருப்பாங்க. அதாவது, ஆப்ஜெக்ட் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தன் தே அப்பேர் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எழுதியிருப்பாங்க. இந்த வாக்கியத்தை எதுக்காக அந்த மிரரில் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மிரர்ஸாக இருக்கும். ஸோ அந்த மிரரில் ஒரு இமேஜ் படுது அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன டிஸ்டன்ஸில் என்ன சைஸில் எப்படி இருக்கோ அப்படியே அந்த மிரர் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் நம்ம வாகனத்தில் யூஸ் பண்ணுற சைட் மிரர் எல்லாமே கான்வெக்ஸ் அப்படின்ற ஒரு மிரர் டைப். இந்த டைப் ஆஃப் மிரர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிரர்ஸ் மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது. அந்த ஒரு காரணத்தால் தான் சைட் மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இந்த கான்வெக்ஸ் மிரரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலை தலைகீழாக கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது, மேடான பகுதி நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கும். இப்போ கான்வெக்ஸ் மிரரில் ஒரு இமேஜ் படுது அப்படின்னா அதில் தெரிகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். அண்ட் அதனால் அந்த கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் இமேஜை நமக்கு கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சைட் மிரரில் நமக்கு ஒரு வாகனம் தெரியுது அப்படின்னா அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னமோ தூரம் வர மாதிரி தெரியும். அப்போ ஒரு வாகனம் தூரம் தெரியும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ, இந்த வாகனம் வந்து நமக்கு ரொம்ப தூரத்தில் வருதுன்னு நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் நமக்கு ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஒரு வாகனத்தோட சைட் மிரரில் பார்க்கும்பொழுது பின்னாடி ஒரு வாகனம் வருது அப்படின்னா அது அந்த சைட் மிரரில் சின்னதாக தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் வர மாதிரி தெரியும். ஸோ இப்போ அந்த வாகனத்தை ஓட்டுறவர் ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ டேர்ன் பண்ணுறாரு, இல்லை லேன் சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மிரரில் வர வாகனத்தோட டிஸ்டன்ஸ் அந்த மிரரில் காட்டுற மாதிரி இருக்காது. நமக்கு மிரரில் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் வர மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அந்த வாகனம் ரொம்ப க்ளோஸராக வந்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அவர் அந்த மிரரில் பார்த்து அந்த மிரரில் வர டிஸ்டன்ஸை வச்சு வாகனத்தை டேர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அது விபத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் வாகனத்தோட சைட் மிரரில் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தன் தே அப்பேர் அப்படின்ற அந்த வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மிரரில் தெரிகிற அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் வந்து தூரமாக தெரியற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸராக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு வார்னிங் சைனாவோ அல்லது ஒரு சேஃப்டி சைனாவோ தான் அவங்க அந்த வாக்கியத்தை மிரரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சைட் மிரரில் கான்வெக்ஸ் டைப் மிரரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளாட் மிரரை யூஸ் பண்ணலாமே, அப்படி ஃப்ளாட் மிரரை யூஸ் பண்ணால் பின்னாடி வர வாகனம் என்ன டிஸ்டன்ஸில் வருது அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியுமே அப்படின்னு அப்படி தெரியலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த ஃப்ளாட் மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும்தான் நமக்கு இமேஜில் கவர் பண்ணும். ஆனால் கான்வெக்ஸ் மிரர் பார்த்தீங்கன்னா நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணும். அப்போ ஃப்ளாட் மிரரை நம்ம சைட் மிரராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாகனத்துக்கு பின்னாடி பிளைண்ட் ஸ்பாட் அதிகமாகிடும். ஆனால் இதுவே கான்வெக்ஸ் மிரர் பார்த்தீங்கன்னா நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் த இமேஜை கவர் பண்ணும். ஸோ இதனால் நம்ம வாகனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் வாகனத்தை டேர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ மிரரை பார்க்குறீங்க அப்படின்னா மிரரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நமக்கு என்னென்ன வாகனம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், ஒரு நாலேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த மிரரை யூஸ் பண்ணணும். மற்றபடி அந்த மிரரில் தெரிகிற வாகனத்தோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாகனத்தை டேர்ன் பண்ணும்பொழுதோ இல்லை லேன் சேஞ்ச் பண்ணும்பொழுதோ குறிப்பாக நீங்கள் வாகனத்தில் அதாவது டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா ஒரு முறை ஷோல்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிக்கிறதோ இல்லை லேன் சேஞ்ச் பண்ணிக்கிறதோ நல்லது. ஸோ பைக்கில் மிரர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி பறக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது, மிரர் அப்படின்றது பின்னாடி வர வாகனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ பிளைண்ட் ஸ்பாட்டை குறைக்கிறதுக்காக தான். அதனால் மிரரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. கரெக்டாக எப்படி மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுறது, பிளைண்ட் ஸ்பாட்டை எப்படி குறைக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இனிமேல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மா எதிர்பார்க்க உதவி செய்யுங்க, மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மா எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.